இந்த வீடியோல நம்ம நாலு டாபிக்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல மொதல் டாபிக், ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி வோடபோன் குரூப்ல ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அந்த நியூஸின் காரணமாக நேற்று வோடபோனோட ஷேர் அரௌண்ட் 4.76% ஏறி இருந்தது. உண்மையாலே நம்மளோட வோடபோன் ஐடியால தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுவோம் ஃபர்ஸ்ட். அண்ட் ரெண்டாவது, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோம், இந்த மாதிரி ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில ஒரு ஷேர் டீமர்ஜ் ஆகி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருந்து வெளியே வரப்போகுது அப்படின்ட்டு. அண்ட் அதே சமயத்தில் ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்துட்டா அதுக்கப்புறம் பஜாஜ் பினான்ஸோட நிலைமை என்னவோ, பேடிஎம்ஓட நிலைமை என்னவோ அப்படின்லாம் பேசணும். சோ இப்போ வந்து குவார்டர் 4 ஓட ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ வந்து கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம், பஜாஜ் பினான்ஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா இல்ல ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா. உண்மையாலே ஜியோ பினான்சியல் சர்வீஸால பஜாஜ் பினான்ஸோட பிசினஸ் குவார்டர் 4ல பிடிக்க முடிஞ்சதா ஏதாவது அப்படிங்கறத பத்தி. மூணாவது டாபிக், இன்னைக்கு வந்து விப்ரோட பைபேக் பத்தின ஒரு நியூஸ் வரப்போகுது. அண்ட் பல பேருக்கு இதுல வந்து என்ன கேள்வியா இருக்கு அப்படின்னா, இது டெண்டர் ரூட்கான பைபேக்கா வருமா இல்ல ஓபன் ரூட் வருமா வந்து கிடையாது. இந்த எமிரேட்ஸ் டெலிகம்யூனிகேஷன் குரூப் ஸ்டேக் ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணது வோடபோன் ஐடியாவோட பேரண்ட் குரூப் ஆன வோடபோன் குரூப் PLC அப்படிங்கிற கம்பெனில. அது வந்து ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் வோடபோன் ஐடியா. சோ வோடபோன் குரூப் PLC ல ஆல்ரெடி எமிரேட்ஸ் டெலிகம்யூனிகேஷன் குரூப்புக்கு 14% கான ஸ்டேக் இருக்கு. அந்த ஸ்டேக்க 14.6% ஆ ஏத்தி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேரண்ட் குரூப் ஆன வோடபோன் குரூப் PLC அப்படிங்கறது இந்தியால லிஸ்டட் கிடையாது, ரேதர் UK ல மட்டும் தான் லிஸ்டட். இந்த வோடபோன் குரூப் PLC ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதின் காரணமாக எந்த விதத்திலயும் என்னவென்றால் பஜாஜ் பினான்ஸ் நேத்து அருமையான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்களோட ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்ட் மூலமா வந்து ஏர்னிங் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆனது எப்படி நீங்க பாசிட்டிவா சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான தேவையான செலவுகளை பண்றதுல கண்டிப்பா இன்னும் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது. சோ அதனால பிசினஸ் குரோத்துக்காக பண்ற எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டும் அரௌண்ட் 7-8% லாஸ்ட் குவார்டர்ல இருந்து கரண்ட் குவார்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் கரண்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்ணா அப்படின்னா 30% காட்ட அவங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியுது. அண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்துல 3,000 crores பெர் குவார்டர்ல அப்படின்னு பஜாஜ் பினான்ஸ் கிராஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஏர்னிங் பெர் ஷேர் விஷயத்திலயும் ஃபர்ஸ்ட் டைம் 50 அடிச்சு 52 rupees பெர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி ஏர்ன் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட கிராஸ் NPA நெட் NPA அதெல்லாம் கூட செக் பண்ண அதெல்லாம் இன்னமும் பெட்டராக ஸ்ட்ராங்காக தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. சோ ஓவரால் திஸ் வாஸ் எ வெரி வெரி குட் ரிசல்ட் ஃப்ரம் பஜாஜ் பினான்ஸ். சோ இந்த இடத்துல ஜியோ பினான்சியல் சர்வீசஸ்னால ஆஸ் ஆஃப் நவ் எந்த இம்பாக்ட்
இம்பாக்டும் ஆன மாதிரி தெரியல. அதே மாதிரி ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சி ஓவரால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட தான் இப்ப வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் கம்பைன் ஆயிருக்கு, இன்னும் டிமர்ஜ் ஆகல இல்லையா. சோ குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல செக்மெண்ட் வைஸ் நம்ம ரிசல்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க பாருங்க ஆயில் டு கெமிக்கல்ஸ், ரீட்டைல், அதர்ஸ், டிஜிட்டல் சர்வீசஸ், ஆயில் அண்ட் கேஸ், அதுக்கப்புறம் வர்றதுதான் பினான்சியல் சர்வீசஸ். சோ பினான்சியல் சர்வீசஸ்ல நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படி என்று கேட்டால், இல்லை. கடந்த 2 வருஷமாக மேலும் மேலும் அந்த தொழில் மூலமாக வர்ற ரெவென்யூ ஆர் அதன் மூலமா வர்ற இன்கம் அப்படிங்கறது குறைஞ்சுகிட்டே தான் போயிருக்கு. அது நீங்க குவார்டர் ஆன் குவார்டர்ல பாத்தீங்க அப்படின்னாலே 50% கிட்ட பிசினஸ் குறைஞ்சு போச்சு. இயர் ஆன் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 70-80% கிட்ட அவங்களோட பிசினஸ் குறைஞ்சிருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் வரலாம், பட் ஆஸ் ஆஃப் நவ் ஜியோ பினான்சியல் சர்வீஸ் பஜாஜ் பினான்ஸ்க்கு ஒரு காம்படிஷனே கிடையாது, முன்னாடி நிக்கவே முடியாது அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கிறாங்க. அண்ட் பஜாஜ் பினான்சியல் சர்வீசஸோட ஃபுல் ரிசல்ட் PDF எடுத்து பாருங்க. அவங்க என்ன எத்தனை ஆபீஸ் புதுசா ஆல் ஓவர் இந்தியா க்ரோ பண்ணிருக்காங்க, பிசினஸ் எப்படி க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அனைத்து டீடைலும் பார்க்க முடியும். பட் அந்த மாதிரி எந்த விதமான பாசிட்டிவ் நேச்சர்லயும் ஆஸ் ஆஃப் நோ ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் தரப்புல இருந்து கிடையாது. சோ இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்ட நிலைமையில தான் இருக்கு. அவ்வளவு ஈஸி கிடையாது இவ்வளவு பெருசா இருக்கிற பஜாஜ் பினான்ஸ் தோக்கடிச்சு அவங்களோட பிசினஸ் இறக்குறது அப்படிங்கிறது. சோ அடுத்த குவார்டர்ல மறுபடியும் இந்த கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இந்த குவார்டர்ல பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி தி வின்னர் இஸ் பஜாஜ் பினான்ஸ், தி லூசர் இஸ் ஜியோ பினான்சியல் சர்வீசஸ். ஓகே, அடுத்து விப்ரோட பைபேக்கோட ரிசல்ட் இன்னைக்கு வந்து தெரிய போகுது. சோ இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பைபேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, 95% அதுக்கு வந்து பாசிட்டிவா தான் அனௌன்ஸ் ஆகும். பட் ஆனா அதே சமயத்துல பைபேக் வந்தது அப்படின்னா அது டெண்டர் ரூட்ல ஆகுமா இல்ல ஓபன் ரூட்ல ஆகுமா அப்படிங்கறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், டெண்டர் ரூட்ல ஆகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம்ல விப்ரோட ஷேர்ஸ்க்கு ஒரு நல்ல புல் ரன் கொடுக்க கூடும். பட் அதுவே அது ஓபன் ரூட்ல தான் பைபேக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா அது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பெரிய அளவுக்கு எக்ஸைட்மெண்டான நியூஸா இருக்காது. மேபி மார்க்கெட் அதை ரொம்ப பெருசா கண்டுக்காம விட்டாலும் விட்டுரும், இல்லைன்னா நெகட்டிவா கூட இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த இடத்துல நான் என்னோட ஒபினியன் சொல்றேன், எந்த ரூட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு, விச் இஸ் ஓபன் ரூட். அண்ட் நான் ஏன் ஓபன் ரூட்ல தான் வரும், அண்ட் இந்த தடவைக்கான பைபேக் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஏன் அட்வான்டேஜா இருக்காது, ரேதர் விப்ரோக்கு தான் அட்வான்டேஜா எடுத்துக்க போறாங்க அப்படின்னு நான் ஏன் நினைக்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்றேன் வித் லாஜிக்கோட. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓபன் மார்க்கெட் ரூட்ல வர்றதும் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் என்ன அப்படின்னா, டெண்டர் வழியாக வந்தால் அது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதுவும் ஸ்மால் குவான்டிட்டியில வச்சிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அது வந்து பெனிஃபிட் கொடுக்கும். நம்ம அதுல அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம ஷேர்ஸும் நம்ம கிட்ட எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால சேல் பண்ணி நம்மளால ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். ஆனா ஓபன் மார்க்கெட்ல அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எக்ஸாக்ட்லி ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருக்கும் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. சோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, டெண்டர் ரூட்ல வந்தது அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் பிரைஸ், இன்னைக்கு 375 இருக்கான், விப்ரோ வந்து சொல்லு நாங்க இந்த மாதிரி 450 ரூபீஸ்ல வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு. சோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு 75 ரூபீஸ் ஆர் 100 ரூபீஸ்க்கான பெனிஃபிட் கிடைச்சிரும் அதே இடத்துல. ஆனா ஓபன் மார்க்கெட் வழியாக வரும்போது வேரியிங் பிரைஸ், அவங்க 450 சொன்னாங்கன்னா எக்ஸாக்ட்லி 450 தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னைக்கு 400 போச்சு அப்படின்னா 400 கூட வாங்கிக்கலாம், நாளைக்கு 300 போச்சு அப்படின்னா 300 கூட வாங்கிக்கலாம். சோ வேரியிங் பிரைஸா தான் இருக்க போது, 450 இருக்கலாம், 300 வாங்கிக்கலாம், 350 வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு சைட்ல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி டெண்டர் முறையா வாங்கும் போது பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இன்னும் அதிகமா வாங்க முடியும், அதுவே ஓபன் மார்க்கெட் வழியா வாங்கும் போது பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இன்னும் கம்மியா தான் வாங்க முடியும் அக்கார்டிங் டு தர் நெட்வொர்க். அண்ட் 4th பாயிண்ட், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக 15% கான பைபேக் கம்பல்சரி வாங்கியே தான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஆனா ஓபன் மார்க்கெட் மூலமாக ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கட்டாயம் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் கிடையாது, அவங்க எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். அது ஈவன் ஒரு FII கிட்ட இருந்தோ DII கிட்ட இருந்தோ கூட விப்ரோ திருப்பி எடுத்துக்கலாம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தா வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணாதது, டெண்டர் ரூட்ல வந்தால் 10 நாளுக்குள்ளார அவங்க என்ன பைபேக் பண்ணுமோ அதுக்கான எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஆனா ஓபன் மார்க்கெட் வழியா வந்தால் அவங்க 6 months டைம் எடுத்துக்கலாம், அந்த டைம்குள்ளார எப்ப வேணாலும் அந்த ஷேர்ஸ் அவங்க பைபேக் பண்றதுக்கான வேலையை பார்க்கலாம், அண்ட் கேப் விட்டு கூட பார்க்கலாம். சோ அதனால இதை வந்து விப்ரோ தனக்கு ஒரு அட்வான்டேஜா தான் யூஸ் பண்ணி கம்மியான பிரைஸ் இருக்கிறப்போ வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இதுவும் ஒரு நெகட்டிவ் தான். ஓகே சரி, இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பக்கம், இதெல்லாம் இது வந்து டெண்டர் ரூட்டுக்கும் ஓபன் மார்க்கெட் ரூட்டுக்குமான ஒரு வித்தியாசம். இந்த மாதிரி ஓபன் மார்க்கெட் ரூட்ல வந்தா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய அளவுக்கான லாபம் கிடையாது அப்படிங்கிறது. பட் நான் ஏன் நினைக்கிறேன் ஓபன் மார்க்கெட் ரூட்ல தான் வரும் அப்படிங்கிறது காரணம் செபி தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல அட்லீஸ்ட் ஒரு 3-4 months இருக்கும் நினைக்கிறேன், அப்ப சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பைபேக் அப்படிங்கிற விஷயத்துல செபி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்றாங்க. அண்ட் அந்த ரெகுலேஷன்ஸ் மூலமாக April 1, 2025 இருந்து பைபேக்ஸ் வந்து ஓபன் மார்க்கெட் த்ரூ பண்ணவே முடியாது, அதை டோட்டலா கேன்சல் அவுட் பண்ண போறாங்க. இனிமேல் பைபேக் 2025 மேல
மேல வருது அப்படின்னா அது டெண்டர் முறையாகத்தான் வரும் அப்படின்னு செபி தரப்புல இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் நான் சொன்னேன். அண்ட் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு. சரி, இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், அதுதான் இன்னும் 2 வருஷம் இருக்கு, சோ இந்த பைபேக் அவங்க ஏன் டெண்டர் ரூட்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஐடி செக்டர் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ல பிசினஸ் குறையுது, ரிசல்ட் குறையுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. சோ அதன் காரணமாக இப்போ விப்ரோக்கு அதிகப்படியான அட்வான்டேஜ், கம்மியான விலையில கூட தன்னோட ஷேர்ஸ் திருப்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, கம்மியா செலவு பண்ணா போதும், ஏன்னா ரிசல்ட் பெரிய அளவு கொடுக்க போறதுல அப்படிங்கறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி டிசிஎஸ், இன்போசிஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து இல்லையா, சோ அடுத்த ஒரு 3 மாசம் இல்ல அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு பெரிய அளவுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. சோ இந்த 6 மாசத்தை யூஸ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா பைபேக் மூலமாக காசு செலவு பண்ணி வாங்கணுமோ வாங்கிக்கலாம் அப்படிங்கறது முதல் ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இனிமேல ஓபன் மார்க்கெட் த்ரூ பைபேக் இன்னும் 2 வருஷம் கழிச்சு இருக்காது. அண்ட் அடுத்த வருஷத்துல ஐடி செக்டர் ரிகவர் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப இருந்து அது ஓபன் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி இல்ல டெண்டர் ரூட்டா இருந்தாலும் சரி இன்னும் அதிக காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். சோ மோசமான டைம்ல ஓபன் மார்க்கெட் ரூட் மூலமாக ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இதுதான் நமக்கு கடைசி சான்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது லோவர் பிரைஸ்ல வாங்குறதுக்கான அப்படிங்கறதுனால தான் நான் சொல்றேன், விப்ரோ மேபி இந்த தடவை ஓபன் மார்க்கெட் ரூட் வழியாகத்தான் பைபேக் பண்ண போறாங்க ரேதர் தென் டெண்டர் ரூட். ஏன்னா 2025 அப்புறம் ஓபன் ரூட் வழியா பைபேக் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்ல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படின்னு தானே யாரா இருந்தாலும் பாப்பாங்க, நீங்களா இருந்தாலும் அதான் பாப்பீங்க, நானா இருந்தாலும் அதான் பாப்பேன். சோ அதன் மூலமாகத்தான் சொல்றேன், இது ஒரு அட்வான்டேஜான டைம், கம்மியான செலவு பண்ணி தன்னோட ஸ்டேக்ஸே வாங்கி அண்ட் தன்னோட வேல்யூவேஷனே இன்னும் வந்து ஃபியூச்சர்ல அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது. சோ இப்போ இந்த இடத்துல நான் சொன்னது லாஜிக் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு ஒபீனியன், ஒரு கருத்து தானே தவிர வேற எந்த விதமான ஷூரிட்டியும் கிடையாது. சோ இன்னைக்கு விப்ரோ எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல, பட் இப்படிதான் அனௌன்ஸ் பண்ணலாம், அதுக்கான லாஜிக்கல் ரீசன் இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத நான் ட்ரை பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. ஓகே, ஃபைனலி 2 பிட் நியூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி 225 ரூபீஸ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அண்ட் பிரைட்காம் பார்த்தினா ஒரு சின்ன அப்டேட் அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் அந்த 225 ரூபீஸ்க்கான டிவிடெண்ட் எந்த ஸ்டாக் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது OFSS அப்படின்னு சொல்லப்படுற ஒராக்கிள் ஃபினான்சியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட், இந்த கம்பெனி தான் நான் என்னோட டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு கூட ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுல வந்து இதை ஒன் ஆஃப் த ஸ்டாக் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவிடெண்ட் கிவர்ஸ் இந்த கம்பெனி அப்படின்ட்டு. சோ அந்த டைம்ல இந்த ஸ்டாக் 2200 ரூபாய் 2300 ரூபாய் இருந்தது, அப்ப இருந்து அரௌண்ட் 50% அப்பர் மூவும் ஆயிருக்கு. அதே சமயத்துல இந்த ஸ்டாக் இன்னைக்கு 225 ரூபீஸ்க்கான ஒரு ஹியூஜ் டிவிடெண்டும் ஆஃபர் பண்றாங்க. பட் டிவிடெண்ட் கொடுக்கறாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க இந்த ஸ்டாக் வாங்காதீங்க, ஏன்னா டிவிடெண்ட் கொடுக்கற அன்னைக்கு இமீடியட்லி அந்த ஸ்டாக்ல 225 ரூபீஸ் கரெக்ஷன் ஆகி மறுபடியும் கீழே வந்துடும். சோ இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு வாங்காதீங்க, இந்த கம்பெனில நீங்க ஃபியூச்சர் இருக்கு, நல்லா வரும், உங்களோட ரிசர்ச் அனாலிசிஸ் எல்லாம் நல்லா சொல்லுது அப்படின்னா மட்டும் என்டர் ஆகுங்க, டிவிடெண்ட்க்கு ஆசைப்பட்டெல்லாம் இந்த ஷேரை வாங்காதீங்க. அண்ட் இந்த டிவிடெண்ட்க்கான ரெக்கார்ட் டேட் May 9th, 2023, அண்ட் இதுவும் சொல்லியிருக்காங்க அங்க இருந்து ஒரு 15 டேஸ் 16 டேஸ் குள்ளார உங்களோட அக்கவுண்ட்ல இந்த 225 ரூபீஸ் பெர் ஷேர் அப்படிங்கிற டிவிடெண்டும் வந்துடும் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து பிரைட்காம் பத்தின அப்டேட், நான் ரீசென்ட் டைம்ஸ்ல கடந்த 1 மாசத்துலேயே 2 தடவை அப்டேட் பண்ணிட்டேன், ஏன் பிரைட்காம் ஷேர்ஸ் ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்கூட்டியே சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்கேன், நிறைய பேர் தப்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தர் இப்போ ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்டேட் தான் வந்திருக்கு, பட் இட்ஸ் நாட் டூ கிரேட் டு என்டர் இன் டு திஸ் ஸ்டாக், இதை வச்சுக்கிட்டு நீங்க பிரைட்காம்ல என்டர் மட்டும் ஆயிராதீங்க, இது ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு மட்டும் பாத்துக்கங்க, அவ்வளவுதான். சோ இப்ப கடந்த ஒரு 5 நாள்ல பார்த்தோம் அப்படின்னா 18% டிக்ளைன், இன்னும் இவங்க ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் செபி எதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த 2 வாரத்துல அது குடுக்கிற வரைக்கும் இவங்க லோவர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, அப்படியே மறுபடியும் ரிவோக் ஆச்சு அப்படின்னா கூட மறுபடியும் அப்பர் சர்க்கியூட் போட்டாங்கன்னா கூட என்டர் ஆகணும் அப்படின்னு மட்டும் இந்த மாதிரியான சூழ்நிலையில நினைக்காதீங்க, வெரி வெரி ரிஸ்கி சிச்சுவேஷன் ஆஸ் ஆஃப் நவ். சோ அப்டேட் என்ன அப்படின்னா, செபி வந்து நிறைய விஷயத்தை கிளாரிஃபை பண்றது கேட்டிருந்தாங்க, அதுல வந்து ஒன் ஆஃப் த கிளாரிஃபிகேஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, ப்ரமோட்டர் ஸ்டேக் ஏன் இவ்வளவு டிக்ளைன் ஆயிருக்கு, நீங்க இவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு ஸ்டேக் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அரௌண்ட் 2014 40.45% இருந்து 13.96% வரைக்கும் ஏன் டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு பிரைட்காம் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ப்ரமோட்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்த ஒரு பெரிய பார்ட்டை பிளெட்ஜ் பண்ணிருக்காங்க பேங்க்ஸ்ல அண்ட் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ்ல. ஓகே, அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே அதானியோட ஷேர்ஸ் பத்தி எல்லாம் பேசும்போது இந்த விஷயம் சொல்லியிருக்கேன், என்னைக்குமே ஒரு கம்பெனி தாங்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் பிளெட்ஜ் பண்றாங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்கு அதானியோட ஷேர், சோ அந்த கம்பெனி பிளெட்ஜ் பண்ணும் போது பேங்க் கிட்ட அந்த பேங்க் வந்து அவங்களுக்கு அந்த ஷேரோட எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, ரேதர் ஒரு 80% or 90% ஆஃப் த வேல்யூஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பேங்க்கும் சர்டன் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கும், இந்த மாதிரி உங்களோட ஷேரோட வேல்யூவேஷன் இந்த பர்சன்டேஜ் கீழே குறைஞ்சது அப்படின்னா, எய்தர் நாங்க இன்னும் பிளெட்ஜ்ல ஹோல்டு பண்றதுக்காக நீங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த டிஃபரன்ஸ் எங்களுக்கு அமௌண்டா பே பண்ணிரணும், இல்ல அப்படின்னா யூ கிவ் அஸ் த ரைட்ஸ், ஒரு சர்டன் லெவலுக்கு மேல கீழே போயிருச்சு அப்படின்னா அந்த ஷேர்ஸ் நாங்க மார்க்கெட்ல செல் ஆஃப் பண்ணிட்டு எங்களோட பணத்தை நாங்க வந்து சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படிங்கிற.
அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் பிரைட்காம்க்கு அந்த சமயத்துல நடந்திருக்கு. 2014 இருந்து மேலும் ஃபர்தர் டிக்ளைன் ஆயிட்டு அப்படியே கீழே போயிட்டே இருந்திருக்கும் போல இருக்கு. பிளட்ஜ் வச்ச விலை ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. சோ அதனால பேங்க்ஸ் வந்து இதுக்கு கீழே விட்டா நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல ஷேர்ஸ் சேல் பண்ணிட்டாங்க பிளட்ஜ்ல இருக்கிறதெல்லாம். ஏன்னா ஒரு பக்கத்துல ரிவோக் பண்றதுக்கு பிரைட்காமும் வரல, அதே சமயத்துல அந்த டிஃபரன்ஸ் அடைக்கிறதுக்கும் பிரைட்காம் வரல. அப்படின்னால ஆப்வியஸ்லி அந்த பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி கம்பெனிஸ் எல்லாம் மார்க்கெட்ல டைரக்டா ஷேர்ஸ் சேல் பண்ணிட்டு அவங்க பணத்தை காப்பாத்திக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு காப்பாத்த முடிஞ்சதோ அந்த அளவுக்கு. சோ அதன் காரணமாகத்தான் 2014 to 2020 ஸ்டேக் வந்து இவ்வளவு சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரீசன் கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட்க்கான கிளாரிபிகேஷன் தானே தவிர எல்லா பாயிண்ட்ஸ்க்கான கிளாரிபிகேஷன் கிடையாது. இன்னும் மெயினான கிளாரிபிகேஷன் என்ன அப்படின்னா, பிரைட்காமோட அக்கவுண்டிங் பிராக்டிசஸ் சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறதுக்கான ப்ராப்பர் ப்ரூஃபோட அவங்க ரிப்ளை கொடுக்கணும். அதுக்கும் மேல இன்னும் பல க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கணும். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்லாம் சொல்லி நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எந்த விதமான அட்வான்டேஜும் கிடையாது இந்த ஒரு ரிப்ளைனால. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன அப்டேட். ஓகே, இந்த விஷயத்துல அவங்க ஹானஸ்டா ஒரு பதில் கொடுத்திருக்காங்க, நாங்க இந்த மாதிரி பிளெட்ஜ் பண்ணோம், இந்த மாதிரி எங்களால ரிவோக் பண்ண முடியல, அதனால பேங்க் எல்லாம் வித்துட்டாங்க அப்படின்ட்டு. தட்ஸ் ஆல். ஓகே, அவ்வளவுதான். அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி நான் இந்த வீடியோ சொன்ன எல்லா விஷயங்களும் என்னோட நாலேஜ் ஷேரிங் அண்ட் ஒப்பீனியன் தான். எந்த விதத்திலையும் நீங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டாயமும் அவசியமும் கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட ஓன் டிசிஷன் எடுங்க, என்ன ஃபாலோ பண்ண வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பாக்குற வரைக்கும் பாய் பாய்.